அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராப்ளம் உண்மையிலேயே ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் நினைக்கிறேன் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு, ஐ வில் டேக் திஸ் கலர். டூ மாசஸ் M1 அண்ட் M2 ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தி சேம் ஃபோர்ஸ் வேர் M1 இஸ் லெசர் தென் M2. இஃப் இன் சச் சர்க்கம்ஸ்டன்சஸ் தி ரேஷியோ ஆஃப் தர் ஆக்சலரேஷன் A1/A2 இதான் கேட்குறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா M1 இஸ் லெஸ் தென் M2 என்ற நிபந்தனையில் இரு நிறைகளும் ஒரே விசையினை உணர்ந்தால் அவற்றின் முடுக்கங்களின் தகவு. ரெண்டுக்கும் ஒரே ஃபோர்ஸ் பிள்ளைங்களா. அப்போ சிம்பிளாக நம்ம என்ன சொல்ல முடியும் கேட்டிங்கன்னா, M1 A1 ஷுட் பி ஈக்குவல் டு M2 A2. M1ங்கிறது அதனோட மாசு, A1ங்கிறது அதனோட ஆக்சலரேஷன். சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, A1/A2 கேட்குறாங்க. ஸோ A1/A2 இஸ் ஈக்குவல் டு M2/M1. ஸோ கிராஸ் மூலியம்னா நம்ம இதை தான் இந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஸோ M1 இஸ் லெசர், M1 வந்து எப்படி இருக்கு, இஸ் லெசர் தென் M2. ஸோ இந்த வேல்யூ டெஃபினெட்லி இது ஒரு பெரிய வேல்யூ, அதோட சின்ன வேல்யூ வச்சு டிவைட் பண்ணால் கிரேட்டர் தென் 1. திஸ் வேல்யூ எப்படி இருக்கும், M2/M1 வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். இந்த வேல்யூ தான் A1/A2. ஸோ கண்டிப்பாக அது என்ன வேல்யூ எப்படி இருக்கணும், இட் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ ஆன்சர் எங்கே இருக்கும் பாருங்கள், இட் இஸ் சி. இங்கே பார்த்தீங்கன்னா சி கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இந்த வேல்யூ வந்து 1 விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா M2 வெயிட் கூட இருக்கிறதுனால A2 எப்படி இருக்கும், ஓகே இட் இஸ் லெசர். ஸோ இது லெசராக இருக்கிறதுனால எப்படி இருக்கும், A1 குறையாக தான் இருக்கும். ஸோ A1/A2 இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் திங் பிள்ளைங்களா, சரியா.